பண்டி பண்டி பயங்கரமா குளிருது பண்டி ரொம்ப குளிருது பேசாம உள்ள போயிடலாமா ஹாய் ஸ்டூடண்ட்ஸ் என்ன நீங்க எல்லாரும் தூங்க போகாம இன்னும் வெளியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க யாருக்கும் குளிர் அடிக்கலையா மேம் இப்போ தானே மேம் சான்ஸ் ஜாலியா எங்க ஃப்ரெண்ட்ஸோடு உட்கார்ந்து பேசுறதுக்கு ஆனா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப குளிர் அடிக்குது மேம்

என்னமா புரியுதா லில்லி இந்த டென்ட் கிட்ட நெருப்பு வெச்ச உடனே குளிர் போன மாதிரி இருக்குப்பா சூப்பரா இருக்கல்ல இப்போ நம்ம வந்து பேசாம டென்ட்க்குள்ள போய் படுத்துக்கலாமா இந்த குளிருக்கு நல்லா தூக்க வரும் ஏ நான்சி நான் சொன்னே இல்ல நான்சி அந்த கேசில் பக்கத்துல சூப்பரான ஒரு ரெசார்ட் இருக்கு பேசாம பிரின்சிபல் மேம் கிட்ட சொல்லி அங்க தங்கிக்கலாமா நான்சி என்ன பண்டி சொல்ற பேசாம இந்த டென்ட்லயே தங்கலாம் அந்த டென்ட்ல தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாட் இஸ் திஸ் நான்சி நானும் பண்டியும் இவ்வளவு தூரம் சொல்ற நீ கேட்கவே மாட்டீங்கற அந்த கேசல் பக்கத்துலயே ஒரு சூப்பரான ஒரு ரிசார்ட் இருக்கு தெரியுமா நான் பஸ்ல வர்றப்ப தான் பார்த்தேன் எப்படியாவது நம்ம பிரின்சிபல் மேம் கிட்ட சொல்லி நாம எல்லாரும் அந்த ரிசார்ட்க்கு போய்டலாமே என்ன ரோஸ் இந்த டென்ட்ல தங்கறோனா நம்ம பணமே செலவு பண்ணாம வெறும் டென்ட் மட்டும் எடுத்துட்டு வந்து தங்கிட்டு இருக்கோம் ரிசார்ட்னா எவ்வளவு செலவாகும்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசாம இருங்க அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க பேசாமா பண்டி கிட்ட சொல்லலாம் பண்டி நான்சி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா இந்த டென்ட்ல ரொம்ப கொசு கடிக்குது பா இங்க தங்கவே முடியல பிரின்சிபல் மாம் கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த டென்ட்ட காலி பண்ணிட்டு வேற ஏதாவது நல்ல ரிசார்ட்ல தங்கலாமா இது என்ன அதிசயமா இருக்கு நம்ம நினைச்சதையே புஷ்பாவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா ஏ புஷ்பா ரிசார்ட் எல்லாம் டக்குன்னு கிடைக்காது தெரியும்ல அதுவும் இது ஹாலிடே சீசன் நான்சி நான்சி நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா அந்த கேசல் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வரும்போது அந்த கேசல் பக்கத்துல ஒரு அழகான ரெசார்ட் பார்த்தேன்ப்பா பிரின்சிபல் மேம் கிட்ட சொல்லி எப்படியாவது நம்ம அந்த ரெசார்ட்டுக்கு போயிடலாம்பா புஷ்பாக்கா உண்மையாவா சொல்றீங்க அந்த கேசல் பக்கத்துல நம்ம தங்கணும்னா நைட் இருக்கிற ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கலாம்க்கா வண்டி அண்ணா பிளீஸ்ண்ணா மேம் கிட்ட கேட்டு பார்க்கலாம்ண்ணா இந்த டென்ட்ல தங்குறதால ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்கு மேம் ஆனா நைட் ஆச்சுன்னா கொசு கடியா இருக்கு மேம் இஸ் இட்

ஸ்பாட் வாட் இஸ் திஸ் பண்டி நம்ம கிட்ட மொத்தமா ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அங்க ரூம் இருக்கான்னு கேட்கணும் மேம் ஒரு தடவை போன் பண்ணி கேட்டு பார்க்கலாமே மேம் நான் இவ்வளவு தூரம் ஏன் சொல்றேன்னா அந்த ரெசார்ட்ல இருந்து பார்த்தா கேசல்ல நடக்கிற ஃபயர் வொர்க்ஸ் பார்க்கலாம் மேம் ஓ ஆமா மேம் அது வேற ஒன்னும் இல்ல மேம் கேசல்ல ஈவினிங் பயங்கர கலர்ஃபுல்லா பட்டாசு வெடிப்பாங்க மேம் அதை பார்க்காம வந்துட்டோம்ல அந்த ரெசார்ட்ல தங்கினா அதை யோசிக்கிறாங்க மேம் நம்ம பண்ணலாம் மேம் நாளைக்கு மார்னிங் அந்த ரெசார்ட்க்கு போன் பண்ணி செக் பண்ணலாம் மேம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு மார்னிங் அந்த ரிசார்ட்க்கு கால் பண்ணி நாங்க செக் பண்றோம் இப்போ நீங்க எல்லாரும் போய் தூங்குங்க போங்க அப்பாடா எப்படியோ பிரின்சிபல் மேம்க்கு புரிய வச்சாச்சு நான்சி ஜாலி ஜாலி அப்படின்னா இந்த டென்ட்ல இன்னைக்கு தான் கடைசியா தங்க போறோமா இந்த டென்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா மேம் உங்ககிட்ட மார்னிங்கே கேட்கணும்னு நினைச்சேன் அந்த கேசல் பத்தி ஏதேதோ ரூமர்ஸ் கேள்வி படுறனே அத பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை இல்ல மேம் நம்ம ஜஸ்ட் போய் பார்த்தாச்சு வந்தாச்சு அவ்ளோதான் மேம் ஏ ரோஸ் என்னப்பா ஒட்டி கேட்டிட்டு இருக்க தயவு செஞ்சு சீக்கிரமா வந்து படுவா பாவம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அசந்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒன்று சொல்ல போகிறோம் நம்ம இந்த டென்ட்டை காலி பண்ணிட்டு நீங்கள் சொன்ன அந்த ரெசார்ட்டில் தான் போய் தங்க போகிறோம் அதனால நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு சீக்கிரமா பஸ்ஸில் வந்து ஏறுங்கம்மா ரொம்ப டைம் இல்லை அங்கே போய் தான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்ணும் பண்டி சிண்டு நான்சி எல்லாரும் சீக்கிரம் எந்திரிங்க ஹாய் நான்சி பாத்தியா நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு நான்சி சூப்பர் கா ஏ பண்டி பண்டி அங்க பாரு அந்த தெரியுது அந்த ரெசார்ட் பக்கத்துல வண்டியை நிறுத்துங்க நாம அந்த ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம் வண்டி இதுதான் நீ சொன்ன அந்த ரெசார்ட்டா ஆமா பண்டி இங்க இருந்து பார்த்தாலே கேசல் தெரியுது என்னது இது ஒரே ஒரு காட்டேஜ் தான் இருக்கு பக்கத்துல என்ன சின்னதா ஒரு ரூம் இருக்கு ஸ்டூடண்ட்ஸ் நீங்க யாரும் உங்க லக்கேஜ் எடுக்க வேண்டாம் இப்ப நீங்க மட்டும் இறங்கி வாங்க நான் போய் ரிசெப்ஷன்ல பேசிட்டு இருக்கேன் மாலா மேம் டிரைவர் நீங்க மட்டும் வாங்க நான்சி நம்மளும் உள்ள போய் ரிசார்ட்ட சுத்தி பார்க்கலாம் நான்சி ஹாய் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி சூப்பரான ரிசார்ட்ல தங்கனதே இல்ல பார்க்கறக்கே சமையா இருக்கு

ஓ இந்த காட்டேஜ் தானா பட் இந்த காட்டேஜில் எல்லா ஸ்டூடண்ட்ஸையும் அக்கமனேட் பண்ண முடியாது சரி பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்கிறீங்களா வாவ் இங்கிருந்து பார்த்தான்னே கேசல் எப்படியும் சூப்பராக இருக்கு! பண்டி காட்டேஜ் போய் பார்த்தியா ஆய் இந்த மாதிரி ஒரே வீட்டில் நிறைய பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி நான் பண்ணினதே இல்லை அப்படின்னா நம்ம எல்லாரும் அந்த எப்படியோ ஒரு அக்கா வெளியில் இருக்கீங்க உள்ள போய் ரூம்ல இருக்கான்னு செக் பண்ண வேண்டாமா ஒரு காட்டேஜுக்கு ஒரு நாளோட ரெண்ட் டென் தௌசண்ட் ருபீஸ் மேம் அதை பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து செக் இன் பண்ணிக்கலாம் ஓகே மேம் ஒரு காட்டேஜுக்கு டென் கேனா அப்போ த்ரீ காட்டேஜஸ்க்கு தேர்ட்டி கேயா நோனோ உங்ககிட்ட நாங்கள் ஃபோன்லேயே கிளியராக சொன்னமே ஒரே ஒரு காட்டேஜ் தான் அவைலபிலிட்டி இருக்கு அதுதான் இந்த காட்டேஜ் அதுலயும் லாஸ்ட் மினிட்ல அந்த கெஸ்ட் வந்து கேன்சல் பண்ணதால தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதுக்கு மேலே எங்களால் ஒரு காட்டேஜ் கூட கண்டிப்பாக கொடுக்க முடியாது மேம் வாட் ஒரே ஒரு காட்டேஜ் தான் அவைலபிலிட்டி இருக்கா ஐ காண்ட் பிலீவ் திஸ் மேம் மேம் நாங்கள் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கூப்பிட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு ஒரு காட்டேஜ் கண்டிப்பாக பத்தாது மூணு காட்டேஜ் வேணும்னு நாங்கள் கிளியராக ஃபோனில் சொல்லிட்டு தானே கிளம்பி வந்திருக்கோம் அது மட்டும் இல்லை அந்த டென்ட் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப ஆசையாக வந்திருக்காங்க இதுக்கு மேலே நாங்கள் எப்படி அவங்களை திருப்பி கூட்டிகிட்டு போக முடியும் சொல்லுங்கள் எனக்கு நீங்கள் சொல்கிறது நல்லா தெளிவாக புரியுது மேம் இந்த சிட்டிலேயே வச்சு எங்கள் ரெசார்ட் தான் நம்பர் ஒன் ரெசார்ட் அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் லாஸ்ட் மினிட்ல வந்து கேட்க முடியாது த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடியே எல்லாம் எல்லா காட்டேஜுமே புக்கிங் கம்ப்ளீட் ஆயிடும் ஐயோ பிரின்சிபல் மேம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கறத பார்த்தா நம்ம இங்க தங்க மாட்டோம் போல இருக்கு பண்டி ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன் அக்கா இந்த ஜெனரல் வெளிய பார்த்தா இந்த மொத்த ஊருமே சூப்பரா தெரியுது கா நான்சி பிரின்சிபல் மேம் பேசிட்டு இருந்தத நான் கேட்டிட்டு தான் இருந்தேன் நாம இப்பவே இந்த ரிசார்ட்டை விட்டு கிளம்ப போறோம் நான்சி மேம் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் இந்த ரெசார்ட்ல இருந்து பார்த்தா கேசல் ஃபயர்வொர்க்ஸ் தெரியும்ங்கறத பார்த்தா ரொம்ப ஆசையா வந்திருக்காங்க மேம் எனக்கு நல்லா புரியுது மேம் பட் உங்களுக்காக என்னால் ஒரே ஒரு ஹெல்ப் தான் பண்ண முடியும் இன்னும் ஹாஃப் அன் ஹவரில் கேசலில் ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போது நீங்கள் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்து முடிக்கிற வரைக்கும் இங்கேயே இருந்துக்கலாம் அதுக்கு மேலே என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது மேம் ஓகே மேம் அட்லீஸ்ட் இதுக்காவது பெர்மிஷன் கொடுத்தீங்களே மேம் நம்ம ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு கிளம்பலாம் மேம் நான் சி ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்ச ஃபயர் வர்க் ஸ்டார்ட் பண்ணப் போறாங்கமா பஸ்ஸுக்குள்ள யாராவது இருந்தீங்கன்னா இறங்கி கீழே நின்னு வேடிக்கை பாருங்க ஓ மை காட் பாவம் ஸ்டூடண்ட்ஸ் ஃபயர் வர்க்ஸ் பார்க்கணுங்கறதுக்காக ரொம்ப ஆசையா வந்திருக்காங்க ஆனா லாஸ்ட் மினிட்ல வந்து கேட்டா எப்படி நம்ம ரிசார்ட்ல காட்டேजेस கிடைக்கும் பண்டி பண்டி அங்க பாரு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பண்டி ஹாய் பண்டி அண்ணா இதுதான் சொன்னீங்களா கேசல் சுத்தி பட்டாசு சூப்பரா வச்சிருக்காங்கனா பண்டி நீ சொன்னப்ப கூட நான் நம்ப உண்மையாவே இங்க இருந்த அந்த கேஃபேல இன்னத்துல பாக்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பண்டி நல்ல வேளை பா ரோஸ் நீ சொல்லி கூப்பிட்டு வந்த இல்லாட்டி இத பாக்கலினா நாம கண்டிப்பா இந்த விஷயத்தை மிஸ் பண்ணிருப்போம் வாவ் இந்த மாதிரி ஃபயர் வொர்க்ஸ் நான் எங்கயுமே பார்த்ததே இல்ல இந்த ஃபயர் வொர்க்ஸ்ோட லைட்ல அந்த கேஃபேல பாக்கும்போது ரொம்ப ஐயோ நான்சி பாதி ஃபயர் பாக்ஸ் தான் முடிச்சிருக்கு அங்க பாரு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாரு எப்படி கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாரு சூப்பரா இருக்கு நான்சி இந்த கேசல் இந்த லைட்ல பாக்குறதுக்கு செமையா இருக்குல்ல இது முடிஞ்சு அடுத்த ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யாரும் எங்கேயும் போயிடாதீங்க இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல ஃபயர் ஒர்க்ஸ் முடிய போகுது அதுக்கப்புறம் இதை நம்ம பார்க்க முடியாது பண்டியண்ணா என்னண்ணா இது யாரோ பின்னாடி இருந்து போட்டோ எடுக்கிற மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு லைட் வருது சூப்பரா இருக்குண்ணா மேம் மேம் ப்ளீஸ் மேம் நம்ம எல்லாரும் பேசாம நேரா போய் இந்த ஃபயர் பாக்ஸ் பாத்துட்டு வரலாம் மேம் நீங்க நினைக்கிற மாதிரி வாங்க முடியாது த்ரீ வாங்கணும் அதனால நீங்க எல்லாரும் அமைதியா இங்க நின்னே பாருங்க ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் யாரும் உங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரல அதனால எல்லாரும் சீக்கிரமா பஸ்ல போய் ஏறிக்கோங்க அடுத்தது பக்கத்துல வேற ஏதாவது ரெசார்ட் அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம அங்க செக் இன் பண்ணிக்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் போறத பாத்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ரொம்ப ஆசையா வந்திருக்காங்களே எதுக்கு ஒரு இடம்